ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 21.12.2018 வெள்ளிக்கிழமை வாரத்தோட இறுதி நாள். நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாம் எந்த லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு, முக்கியமாக கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன, என்னென்ன ரீசனால் மார்க்கெட் இறங்குச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசிக்காக பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சிலெலாம் ஒரே பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி 50 இன்னைக்கு 197 புள்ளிகளுக்கு மேலே குறைந்து 10,754 அப்படிங்கிற லெவலில் கிட்டத்தட்ட 2% டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 5 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு. நிஃப்டி 50 45 ஸ்டாக் டிக்ளைனாக ட்ரேட் ஆகி முடிவடைஞ்சிருக்கு. அதே மாதிரி இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி 50, 100, 200, மிட் கேப் 50, மிட் கேப் 100, ஸ்மால் கேப் 100 எல்லாமே கம்ப்ளீட் டவுனில், மோர் தென் 1% டவுன் ஆயிருக்கு. செக்டார் வைஸ் பார்க்கும்போது 405 புள்ளிகள் குறைந்து 26,869 நிஃப்டி பேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டார், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே இன்னைக்கு நல்ல டவுன் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அதர் இண்டைசஸ் பார்க்கும்போது நிஃப்டி கமாடிட்டிஸ், அப்புறம் நிஃப்டி இன்ஃப்ரா, நிஃப்டி எம்என்சி எல்லாமே டவுனில் தான் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸ் இன்னைக்கு 689 புள்ளிகளுக்கு மேலே இறங்கி 35,742 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் 200 புள்ளிகளுக்கு மேலே குறைந்ததுக்கு முக்கியமாக 5 காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா, குளோபலோடைய டவுன் இன்னைக்கு நம்மளுடைய இந்திய பங்கு சந்தையிலையும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம், குளோபல் மார்க்கெட்டில் நடந்த ஒரு முக்கியமான ஃபெடரல் மானிட்டரி அந்த பாலிசி வந்து அகெயின்ஸ்டாக இருந்தது குளோபலோட பங்குச்சந்தை இறக்கத்திற்கும் ஒரு முக்கிய காரணம். ஸோ வரலேருந்து வர இந்திய நாடு நம்ம நாட்டுக்கும் அதோட இம்பாக்ட் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐடி ஸ்டாக்ஸு, ருப்பியோட அப்ரிஷியேஷனில் ஐடி ஸ்டாக்ஸோட முக்கிய பங்கான இன்ஃபோசிஸு இண்டெக்ஸ் எல்லாம் 2% மேலே இறங்கினது இன்றைய பங்குச்சந்தை இறக்கத்துக்கு முக்கியமான காரணங்கள்ன்றாங்க. விப்ரோ, டெக்மா கேந்திரா, டிசிஎஸ், என்ஐடி, டெக்னாலஜிஸ், ஸோ இந்த பங்குகள் எல்லாமே வந்து நல்ல ஒரு டவுனான ஸ்டாக்ஸ்ன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹெவி வெயிட் ஸ்டாக்கான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஐடிசி, ஸோ இந்த பங்குகள் எல்லாம் 1-2% மேலே இறங்கினது ஒரு முக்கிய காரணமாக சொல்கிறாங்க. அடுத்து டெக்னிக்கல் அவுட்லுக்கில் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, 10,333 அப்படிங்கிற லெவலில் ஏற தொடங்கின மார்க்கெட்டு டிசம்பர் 11 10,950 வரைக்கும் ஒரு ரேலி ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹையான ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர், செல்லிங் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் புக்கிங்காக நடந்த இந்த பிளேஸில் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரேடிங் ரேஞ்சஸ் எப்படி இருக்குது ஆப்ஷன்லனா, 10,800 11,080 வரைக்கும் இருக்குது. மேக்ஸிமம் கால் ஆப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 11,000 to 10,900 வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் பெல்லில் சொல்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஐஓசி, யூபிஎல், அத்தானி போர்ட்ஸ், மாருதி சுசுக்கி, அதுக்கப்புறம் இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் எல்லாம் டாப் லாசர்ஸ் ஆகவும், HPCL, BPCL, கோல் இந்தியா, NTPC இவங்க மட்டும்தான் இன்றைக்கி ஒரு கெய்னஸ் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுனில் போனதுக்கு முக்கிய காரணமாக US கவர்மெண்ட்டோட ஷட்டவுன், US பாரோயிங் காஸ்ட் இதெல்லாம் தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ஹைக் தான் முக்கிய காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட், குமின்ஸ், NBCC, ராம்கோ சிமெண்ட், CES, L&T ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ், பாரத் ஃபோக், MRPL, கர்நாடகா பேங்க், ஃபெடரல் பேங்க், இண்டஸ்இன்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், எக்ஸ் பேங்க் எல்லாமே வந்து 1-5% வரைக்கும் டவுன் கொடுத்துருக்கா அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் வியூலையும் சேம் இதே மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் பகிர்ந்துருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா,
நமக்கு அடுத்த வாரம் வந்து பெரிய லெவல்ல வால்யூம் இருக்காது, இந்த 10,750 அப்படிங்கிற லெவல கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை அவங்க வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அடுத்த வாரம் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ், நியூ இயர் ஹாலிடேஸ், ஸோ இந்த நேரத்தில் எஃப்ஐஐயில் வந்து பெருசாக லீவ் இருக்கும். ஸோ அதனால வந்து வால்யூம் பெருசாக நடக்காது. பங்குச்சந்தை வந்து ஒரு கன்சலிடேஷனான மார்க்கெட்டாக தான் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத தான் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ நிஃப்டி வந்து இன்னைக்கு வந்து ஒரு இறக்கம் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறத தான் வந்து அவங்க திரும்பவும் சொல்கிற விஷயமா இருக்கு. ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கான பிளேஸாக தான் நம்ம இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நாம் இன்னைக்கு மார்க்கெட்டில் முக்கியமாக ட்ரேடான பங்குகளை பற்றி பார்க்கலாம். டாப் கெய்னர்ஸ், டாப் லாசஸ், மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸ், 52 வீக் ஹையை டச் பண்ண பங்குகள் என்னென்ன, 52 வீக் லோவை டச் பண்ண பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்காக பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரியான காரணங்கள், இப்போ இன்னைக்கு வந்து மார்க்கெட் டவுன் ஆனதுக்கு சில காரணங்களை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரியான காரணங்கள் வரும்போது நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த இன்சிடென்ட் திரும்பவும் நடக்கும்போது நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாப் 10 கெய்னர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹின் பெட்ரோ, பிபிசிஎல், கோல் இண்டியா, என்டிபிசி, பவர் கிரிட். ஸோ இந்த பங்குகள் தான் எனக்கு டாப் கெய்னர்ஸ். லாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐஓசி பங்கு 5% மேலே இறங்கி 139 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. யூபிஎல் 4.55% மேலே இறங்கி 735 க்ளோஸ் ஆயிருக்கு. அத்தானி போர்ட்ஸ், ஜீல், மாருதி, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், இன்ஃபி, விப்ரோ, டைட்டன், பாரத் ஏர்டெல் எல்லாமே மோர் தென் 2% மேலே தான் இன்னைக்கு டவுன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிஇஎம்எல், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், மாருதி, ரிலையன்ஸ், இன்ஃபி, பஜாஜ் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி, எஸ் பேங்க், டிசிஎஸ், ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸ் வேல்யூலன்னு சொல்கிறாங்க. வால்யூமில் ஜேபி அசோசியேட், ஆர்காம், எஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பிஇஎல், ஐடியா, ஐஓசி, இன்ஃபிபீம், சிபிஎஸ்சி இடிஎஃப், சுஸ்லான் இந்த பங்குகள் எல்லாமே வந்து இன்னைக்கு வால்யூமில் ஆக்டிவாக இருந்த பங்குகள் சொல்கிறாங்க. 52 வீக் ஹையில் இன்னைக்கு 8 ஸ்டாக்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கு. அதில் அப்போலோ சிந்தூரி ஹோட்டல்ஸ் லிமிடெட், அதுக்கப்புறம் பேட்டா இந்தியா, அதுக்கப்புறமா வந்து கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து ஒடிஷா சிமெண்ட்ஸ் லிமிடெட், பிவிஆர் லிமிடெட், இது எல்லாமே வந்து 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. 52 வீக் லோவில் இன்னைக்கு 40 பங்குகள், பிஎஸ்சி லிமிடெட், அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, மோத்திலால் ஓஷ்வால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கூடுதலாக வந்து த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி, ஒடிஷா சிமெண்ட்ஸ் லிமிடெட், த சாண்டிஸ் லிமிடெட், அதுக்கப்புறமா டிசிஐ டெவலப்பர்ஸ் லிமிடெட், இந்த கம்பெனி எல்லாமே வந்து 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம ஜென்ரலாக பார்க்குற சில விஷயங்கள், க்ரூடாயில் ப்ரைஸ் தற்சமயம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 31 புள்ளிகள் குறைந்து 45.56 ரூபாய் ட்ரேட் ஆயிட்ருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய இந்திய ரூபாயின் மதிப்பு தற்சமயம் என்ன ப்ரைஸில் இருக்குன்னா 70.17 ரூபாயில் 47 புள்ளிகள் பாசிட்டிவாக ப்ளஸில் இருக்குது. அதே மாதிரி குளோபல் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தற்சமயம் குளோபல் வந்து எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா குளோபல் மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட் 108 புள்ளிகள் டவுன் ஆகவும், யூரோப்பியன் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் டவுன் ஆகவும், ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி வந்து கிட்டத்தட்ட 226 புள்ளிகள் டவுன்லையும், நம்மளுடைய எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 51 புள்ளிகள் உயர்ந்தும் இருக்கு. ஸோ தற்சமயம் இருக்கிற டேட்டாஸ், அதுக்கப்புறமா க்ரூட் ஆயில் ப்ரைஸ், இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம பார்க்குற விஷயங்கள் தான். ஸோ நான் திங்கட்கிழமை பங்குச்சந்தை எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது இந்த 2 நாள், சனி ஞாயிறு, இந்த 2 நாள் நடக்கிற விஷயங்கள் ஃபண்டமெண்டல் நியூஸஸ் தான் மார்க்கெட்டை கொண்டு போகும் அப்படிங்கிறத நம்ம மறந்துட வேண்டாம். ஸோ முக்கியமான செய்திகள் ஏதாவது இருந்தாலும், நிகழ்வுகள் இருந்தாலும் நான் உங்களுக்கு உடனே அதை வாட்ஸ்அப்லேயோ இல்லை வீடியோவாகவையோ ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே. ஸோ ஹாப்பி வீக்கெண்ட், என்ஜாய் பண்ணுங்கள்.
நீங்க இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்தும் தான் எனக்கு மிக முக்கியமான ஒன்னா இருக்கும். அதுதான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன கொண்டு போறதுக்கு வேல்யூபிளா இருக்கும். ஸோ நாளைக்கு நாம சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ஸ் பார்க்கலாம், பிகினர் சாப்டர்ஸ்ல ஃபண்டமெண்டல்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அடுத்த லெவல் அப்படிங்கிறத பார்க்கலாம், ஃபெடரல் ரிசல்ட் எந்த மாதிரி வந்திருந்தது, அதை ஏன் இந்த அளவுக்கு வந்து ஒரு யூஎஸ் மார்க்கெட்ல வந்து இம்பாக்ட் கொடுது, குளோபலே வந்து அந்த ஃபெடரல் ரிசல்ட்டால ஏன் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ சோ மச், பை.